நீங்கள் 2001 ஆண்டிலிருந்து 2006 ஆண்டு வரையிலே இதே தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பில் இருந்த போது மின் உற்பத்திக்கான ஏதேனும் ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டியதுண்டா? அப்படி இருந்தால் அதை நிரூபிப்பதற்கு அம்மையா தயாரா அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? முடியாது. அப்படி தயாரித்திருந்தால் அதற்குரிய விளக்கத்தை அம்மையா வேறெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிட வேண்டும். ஆகவே நான் நிலையில்தான் கேட்க விரும்புவது, 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி நடைபெற்ற போது 2 மணி நேரம் பின்பற்றிற்கு ஒரு பனிஷ்மெண்டை ஒரு தண்டனையை திமுக கழகத்திற்கு நீங்கள் தம்பியர்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் ஆட்சியில் 2 மணி நேரம் அல்ல 20 மணி நேரம் மின்வெட்டு இருக்கிறது. இப்பொழுது எந்த தண்டனையை தயாரந்த ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியை தான் நான் இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அமையா தயாரந்த அவர்கள் மேலும் பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி ஏமாற்று வேலை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அம்மையா ஜெயலலிதா அவர்களே, எது ஏமாற்று வேலை? நீங்கள் 2011 ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு முன்பு உங்களுடைய அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்க, அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்களா? நிறைவேற்றிய முயற்சிகளை அம்மையா ஜெயலலிதா நிறைவேற்றிருக்கிறாரா? கிடையா. நான் இதில் ஒன்றையும் குறிப்பிட விரும்பல, மின்சாரத்தை பற்றி மட்டுமே நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். அம்மையா ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆண்டு நடைபெற்ற தேர்தல் அறிக்கையில் அவர் மின்சாரத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்கிற போது மின் திருட்டை தடுக்க ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மூலமாக மின்சார பாதுகாப்பு படை அமைக்கப்படும் என்று சொன்னார். எங்காவது அப்படி ஒரு பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டிருக்கிறதா? அதேபோல் 2012 அதாவது 2 ஆண்டுக்குள் 151 நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் நகராட்சி கழிவை கொண்டு 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வோம் என்று சொன்னீர்களே, நான் கேட்கிறேன், இதுவரை 3 ஆண்டு காலத்தில் 1 மெகாவாட் மின் உற்பத்தியாவது இந்த ஆட்சி செய்திருக்கிறதா? அதேபோல் இன்னொன்று சொல்லுகிறார், 2013 300 மெகாவாட் சோலார் எனர்ஜி பார்க் உருவாக்கப்பட்டு 3000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற 2013 இப்ப என்ன ஆண்டு? 2014 அது முடிந்திருக்கிறதா? கிடையாது. எல்லா கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் 4 வருடத்தில் 3 முறை மின்சார இணைப்பு வழங்கி மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்க வழி காணுவோம் என்று உறுதிமொழி தந்திருக்கிற இதுவரை வழி காணப்பட்டிருக்கிறதா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். காற்றாலை மின்சாரம் 30% அணுசக்தி மின்சாரம் 25% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்மானம் போட்டீர்கள். என்ன ஆயிற்று? 120 கிராம பஞ்சாயத்துகளில் 200 கிலோவாட் இயற்கை எரிபொருள் மின்சார உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டீர்கள். இதுவரை ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இதனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 64,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னீர்கள். ஒருவருக்காவது இதுவரையில் வேலை வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கலாம்? அறுவைக்கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுக்கு சூரிய ஒளி மின்சாரம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டீர்கள். என்னாயிற்று அந்த அறிவிப்பு? ஆகவே இந்த நிலையிலேதான் அவருடைய உறுதிமொழிகள் அவருடைய தேர்தல் அறிக்கை இருந்திருக்கிறதை தவிர திமுகவின் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் கலைஞர் அவர்கள் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார், அதுதான் வரலாறு, அதுதான் நடந்திருக்கக்கூடிய உண்மை. இதை யாராவது குறைத்திட மறைத்திட முடியுமா? முடியாது. நான் இன்னும் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேற்று மதுரையில் பேசுகிற போது ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார், விரைவில் மின் உற்பத்தியை நாங்கள் உருவாக்கி
மின்தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார். பல முறை அம்மையார் பேரறிஞர்கள் இந்த உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள். நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன், ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். ஏதேனும் தவறாக நான் சொன்னால் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் என் மீது வழக்கு போடட்டும், அதை சந்திப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். அவர் தந்த உறுதிமொழி ஆண்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் நடந்த போது 3 மாதத்தில் மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 16/5/2011 பத்திரிகைகளுக்கு பேட்டி தலைவர் ஜெயலலிதா தான் 2013 ஜூன் மாதத்தில் மின்வெட்டு பிரச்சனை தீர்ப்போம் என்றார்கள். அதற்கு பிறகு 4/2/2012 அன்று சட்டமன்றத்தில் அவர் குறிப்பிட்டது 2013 ஜூன் மாதத்தில் முடிப்போம். 26/10/2012 ஜெயா டிவியில் அவருடைய டிவியில் அம்மையார் ஜெயலலிதா தந்த பேட்டி 2013 இறுதிக்குள் மின்வெட்டு பிரச்சனை தீர்ப்போம் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்தில் 2013 ஜூன் மாதத்தில் முடிப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 8/2013 சட்டமன்றத்தில் 2013 இறுதிக்குள் முடிப்போம் என்று சொன்னார்கள். 17/12/2013 பதினான்காவது மத்திய நிதிக்குழு கூட்டம் நடைபெற்ற போது அப்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? மே மாதம் முடிந்துடும் என்று சொல்கிறார். சட்டமன்றத்தில் 3/2013 சட்டமன்றத்தில் ஜீரோ ஓவர் என்று சொன்னால் நேரம் இல்லாத நேரத்தில் ஜெயலலிதா சொன்னது என்ன தெரியுமா? 3 மாதத்தில் நான் சீர் செய்வேன் என்று எங்கேயும் சொல்லல என்பவர் அன்பாக ஆகாசப்படுக அம்மையா ஜெயலலிதா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், சீனி சக்கரை சித்தப்பா ஏற்றி எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜெயலலிதாவுடைய உறுதிமொழிகளாக வாக்குறுதிகளாக அமைந்திருக்கிறது. அத்தோடு இன்னொன்று அவர் பேசுகிற போது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், ஹெலிகாப்டர் உலகிறார், ஹெலிகாப்டர் பறக்கிறார் என்று ஆனந்த மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் தெரியுமா? அவர் பேசுகிறார் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். சாலை வழியாக பயணம் செய்தால் காவலர்கள் போலீஸ்காரர்கள் அவருடைய பணிச்சுமை கூடுமா என்பதால் வான்வழியே பயணம் செய்கிறேன் என்று ஜெயலலிதா சிதம்பரம் சொல்லிய அந்த பேச்சுக்கு பதில் சொல்லுகிறார். இன்று பேஸ்புக் பேஸ்புக்கில் ஒரு இளைஞர் பயமுத்தூர் கோட்டை வீடு பகுதியை சார்ந்த அன்பர் சாதிக் என்ற ஒரு நண்பர் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். பேஸ்புக்கில் என்ன செய்தி என்று கேட்டால், இந்த ஜெயலல
அம்மையார் செய்த புரட்சியின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் பெருமாள் இடங்களில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்யும் நிலை நிச்சயமாக வரும். அப்படி செல்லும் இடங்களில்தான் மக்களின் கடுமையான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிட்டால் காவல்துறை ஏறிவிட்டு தனியடி துப்பாக்கிச் சூடு என்றெல்லாம் நடத்த வேண்டியிருக்கும். அப்படியான நிகழ்வுகள் நினைத்தால் காவல்துறைக்கு பணிச்சுவை தானே என்று ஜெயலலிதா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் என்று இன்றைக்கு பேஸ்புக்கில் ஒரு இளைஞர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இப்ப எங்க பார்த்தாலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் எந்த தொகுதிக்கும் போக முடியல, பொதுமக்களை விரட்டி அடித்தார். அதனால அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் அந்த நிலைதான் வரும். அதனால்தான் இப்போ அந்த அம்மையார் புத்திசாலித்தனமாக முன்கூட்டியே எச்சரிக்கையோடு ஹெலிகாப்டரை பறக்க தொடங்கி இருக்கிறார். தவிர தெம்போடு பேச்சோடு மக்களை சந்திக்க அவர் வர கடந்த 15 நாட்களாக நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறேன், ஒவ்வொரு தொழிலாக சென்று வருகிறேன்.
ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன். தொடர்ந்து என்னுடைய பயணத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த அம்மையாரும் எனக்குரிய ஒரு 25-30 நாட்களாக அவர் தன்னுடைய பயணத்தை நடத்துகிறார். எப்பொழுது நான் குறிப்பிட விரும்புவது, இதுவரையில் இந்த தொகுதியோடு சேர்த்து 15 நாடாளுமன்ற தொகுதிகளை என்னுடைய பயணத்தை நடத்தியிருக்கிறேன். 15 நாடாளுமன்றம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாடாளுமன்றத்திற்கும் 6 சட்டமன்றம். ஆக அப்படி கூட்டி பார்த்தால் 89 சட்டமன்ற பகுதிகளில் என்னுடைய பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறேன். நான் உரையாற்றிய இடங்களை கூட்டி பார்த்தால் இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து 162 இடங்களில் என்னுடைய உரையாற்றியிருக்கிறேன். இதனிடையே மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு அது 53. இந்த கூட்டத்தோடு சேர்த்து சொல்கிறேன், இது 15வது பொது கூட்டம். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவரையில் நான் வாகனத்தில் பயணம் செய்திருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளவு தெரியுமா? 3927 கிலோமீட்டர் நான் பயணம் செய்திருக்கிறேன். அம்மையாக நீங்க ஆகாயத்தில் பறக்கிறீர்கள், நீங்க முதலமைச்சர் பறக்கலாம், தவறு அல்ல. ஆனால் ஆகாயத்தில் பறக்கிற நீங்கள் மக்களை பார்க்க வருவதில்லை, மக்களுடைய உணவை தெரிந்து கொள்ள முடியல, மக்களுடைய நஷ்டம் கஷ்டம் புரியல, என்ன மாற்றத்தில் அவர் இருக்கிறார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியல. அதனால் இன்றைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் மேலே. ஆக அப்படி மேலே செல்லக்கூடிய நீங்கள், மேலே செல்லுகிற உங்களுக்கு போலீஸ் கீழே பாதுகாப்பு, பறக்கிற நீங்கள் உங்களுக்கு கீழே பாதுகாப்பு தேவையாமா? ஆக பாதுகாப்புக்கு இருக்கிற போலீஸ்காரர் அனைவரும் வானத்திலேயே அந்த ஹெலிகாப்டரை பார்த்துக் கொண்டிருந்தார். கீழே என்ன நடக்கும்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கல் பறிப்பு, பாலியலிப்பு, இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. புறப்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஹெலிகாப்டர் மேலே போயாச்சு, ஓவர். அந்த அம்மா மேலே பறக்கிறாங்க, ஓவர். அந்த அம்மா மேலே போயாச்சு, ஓவர். ஹெலிகாப்டர் அங்கே போயிடுச்சு, ஓவர். அங்கே போயிடுச்சு, ஓவர். அங்கே இறங்க போது ஓவர். இதெல்லாம் பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சிக்கு ஓவர் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இருக்கக்கூடியது. ஆகவே திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் 5 முறை ஆட்சி இருந்திருக்கிறோம். அப்படி 5 முறை ஆட்சி இருந்த நேரத்தில் ஏழைகளுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாய பெருமுடி மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன் 2006 நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழி, தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு சொன்ன கடைகளுடைய உறுதிமொழி ஒரு முக்கியமான ஒன்று. என்ன தெரியுமா? விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை நான் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார். யார் நம்பல? ஆட்சிக்கு வருகிறார் வந்த உடனே அவர் போட்ட 2வது கையெழுத்து தெரியுமா? 7,000 கோடி ரூபாய் கடன். நாங்கள் போடப்போது தலைவர் கலைஞரிடத்தில் எங்களை போன்ற அமைச்சர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், இதுல யாருக்கு அதிகாரம் தெரியுமா? அதிமுக காரர்களுக்கு என்று நாங்கள் சொன்னோம். அப்ப தலைவர் கலைஞர் சொன்னது, நான் ஒரு அதிமுக காரராக பார்க்க, திமுக காரராக பார்க்க, கட்சிக்காரராக பார்க்க, எதிர்கட்சியாக ஆட்சி கட்சியாக நான் பார்க்க, அவர் அத்தனை வரையும் இந்த தமிழ்நாட்டினுடைய விவசாய பொதுமொழி மக்களாக நான் பார்க்கிறேன் என்று கூறி 7,000 ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தார். விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் வட்டியிலான கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். எப்படி விவசாய இலவச மின்சாரத்தை தலைவர் கலைஞர் தந்தார்? நீங்க மறந்திருக்க மாட்டீர்கள். நம்முடைய அண்ணன் செல்லமுத்தவர்களுக்கு நன்றாக என்ன கருதுகிறேன், எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மறைந்த நாராயணசாமி நாயுடுவர்கள் தலைமையில் அன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம், மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி, விவசாயிகளுடைய மின்சார கட்டணத்தை எவ்வளவு குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள் தெரியுமா? இலவச மின்சாரம் கேட்கிற கட்டணத்தை குறைக்க
ஒரு விவசாய படைத்த போராட்டம். ஆனால் அன்றைக்கு ஆட்சி ஏற்றுக்கொள்ள எண்பத்தொன்பது கலைஞர் வருகிறார், ஆட்சியை வந்து உட்கார்கிறார், உட்கார்ந்தவர்கள் சொல்கிறார், நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்ற போது போராடினீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, நாராயணசாமி ஆயுத தலைமையில் வழிகளில் ஈடுபட்டீங்க, சிறைக்கு சென்றீங்க, பல குழந்தைகளை அனுபவிச்சீங்க, ஒரு விசா விசா படைக்க சொல்லி. ஆனா இப்போ திமுக ஆட்சி, இனிமே இந்த ஆட்சிகளை ஒரு விசா கூட மின்சார கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று இலவச மின்சாரத்தை தந்த ஆட்சிதான் திமுக ஆட்சி. அதை உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல் இப்படி எத்தனையோ திட்டங்களை குறிப்பிட்டு காட்டினபடி, ஆகவேதான் இதுவரை ஒரு ரூபாய் கூட இந்த ஆட்சிகளை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பதை நீங்க அறிவீர்கள். ஆயிரக்கணக்கான பயிர்கள் கருகியிருக்கிறது, கோமாரி நோயால் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இறந்து போயிருக்கிறது. அதற்கும் இதுவரையில எந்த நிவாரணமும் இந்த ஆட்சியில வழங்கப்படவில்லை. அது மட்டும் கரும்பு விலை சென்ற ஆண்டை விட 100 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆலைகள் பாக்கி தொகை இந்த ஆட்சியில் வழங்கப்படவில்லை. பால் உற்பத்தி ஆண்களை விட, மஞ்சள் விட, நெல் விட, கலைஞர் ஆட்சியில் போல பொறுப்பில் விட உயர்த்தப்படவில்லை என்பதை நான் நேரடியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு பக்கம். அண்மையா ஜெயலலிதாவர்கள் இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை என்ன தெரியுமா, அவருடைய நினைவு என்ன தெரியுமா, பெங்களூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கு அதுதான் இன்றைக்கு அவரை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அவருடைய உள்ளத்தை இன்றைக்கு வளைத்துக் கொண்டிருக்கிறது. 5-6 நாட்களாக பெங்களூர் நீதிமன்றத்தில் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த விவகாரம் பெங்களூர் நீதிமன்றத்தில், அந்த பட்டியலெல்லாம் அரசு வழக்கறிஞர் பவானி சிங் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார. சென்னை அருகே வாராஜாபாத் பகுதியில் 600 ஏக்கர், சிறுதாவூர் மங்களா 25 ஏக்கர், நீலாங்கரையில் 2 ஏக்கர், கொடநாட்டில் நிலம் மற்றும் மங்களா 800 ஏக்கர், காஞ்சிபுரத்தில் 200 ஏக்கர், கன்னியாகுமரி மீனங்குளம் வெள்ளங்குளம் ஆகிய பகுதிகளில் 1190 ஏக்கர், தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவரிகுளத்தில் 200 ஏக்கர், எவ்வளோ அக்ரோ ஃபார்ம் பெயரில் 100 ஏக்கர், காரியம் மட்டும் 300, ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம். இப்போ நகைப்பட்டியல் வருது. இதற்கு அடுத்து தெரியுமா, 10,500 பட்டுக்குடங்கள் பட்டியல் வரப்போகுது. அதற்கு பிறகு என்ன தெரியுமா, 750 காலணிகள் சிறப்பு ஜோடி, 750 சிறப்பு கட்டளை வரப்போகுது. ஆக ஜெயாவும் சசியும் சேர்ந்து பினாமிகள் மூலமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஆந்திராவில சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துடைய ஏக்கர் மதிப்பு 3,300 ஏக்கர். ஆக இந்த மதிப்பு 900 கோடி. ஆனால் நம்ம ஜெயலலிதா அவர்கள் 96 2001 வரைகிற ஆட்சி, 2001-96 வரைகிற ஆட்சி பொறுப்பில் இருந்த போது அவர் அரசாங்கத்திடம் முதலமைச்சர் வரையில வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா, 1 ரூபாய். 1 ரூபாய்னா 12 வருஷத்துக்கு 12, 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 12×5=60. ஆக 60 ரூபாய் சம்பளம் பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு 10 கோடி ரூபாய்க்கு எப்படி சொத்து வந்தது என்ற விவகாரம் 18 காலமாக பெங்களூர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் இப்பொழுது தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி இருக்கிற காரணத்தால் அவர் இனி புரட்சி தலைவியாக அழைக்கக்கூடாது, வறட்சி தலைவியாகத்தான் ஜெயலலிதாவை அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்டில தலைமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்க விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு பாலம் புகட்டுகிற தேர்தல் மட்டுமல்ல, அதே நேரத்தில் மத்தியில் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி உருவாகணும், நான் விரும்பக்கூடிய ஆட்சி அமையும், நம்முடைய தலைவர் கைகாட்டக்கூடிய பிரதமர் இந்த நாட்டில கொஞ்சம் அமரணும். அதை தேர்ந்த வகையில் இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே அந்த உணர்வோடு நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய 3 ஆண்டு கால
நேரடி ஆட்சிக்கு நகரத்திற்கு பாடம் போட்டக்கூடிய வகையில இந்த தேர்தல் அமைந்திட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அண்மையார் நேரடி அவர்கள் ஊர் ஊராக சென்று ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் என்ன பேசுகிறார், மக்களை பார்த்து கேட்கிறார், என்ன கேட்கிறார், செய்வீர்களா 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 என்று கேட்கிறார். செய்வீர்களா செய்வீர்களா என்று கேட்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து, இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி அறிவியமா, செய்வீர்களா செய்வீர்களா என்று கேட்கிறார். மேடம் மேடம், இது உங்களுக்கு ஓவரா என்ன, ரொம்ப ஓவரா இல்ல மேடம், செஞ்சீங்களா நன்றி வணக்கம்.